பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று CE 8395, CE 6306, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட்ஸ், மாடியூல் நம்பர் 1.53A. இந்த 1.53 மாடியூல்ல இதே ப்ராப்ளத்தை நம்ம அனலிட்டிக்கல் மெத்தட்ல போட்டோம். இப்ப வந்து நம்ம இத கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ணி காட்டுவோம். 1.53A, சால்வ் த கிவன் ப்ராப்ளம் பை கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட்ங்கிறது என்னது? மோர்ஸ் சர்க்கிள் வரைஞ்சி அதுல இருந்து ரெக்கார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுதான். அட் ஏ சர்டன் பாயிண்ட் இன் ஏ மெட்டீரியல் அண்டர் ஸ்ட்ரெஸ், த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் ஏ வெர்டிக்கல் பிளேன் இஸ் 1000 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு த நார்மல் டு தட் பிளேன், அண்ட் த ஸ்ட்ரெஸ் ஆன் ஏ ஹரிசோண்டல் பிளேன் ஹேஸ் ஏ நார்மல் டென்சைல் காம்பனன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி 600 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அஸ் ஷோன். இப்ப இங்க ஒரு வெர்டிக்கல் பிளேன் இருக்கு, இதுல அவங்க ஒரு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஹரிசோண்டல் ஆக்சிஸ்க்கு 30 டிகிரிஸ்ல இருக்குங்கிறாங்க. அதே சமயத்துல இந்த ஹரிசோண்டல் பிளைன்ல வந்து ஒரு 600 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஹரிசோண்டல் பிளைன். இந்த ஹரிசோண்டல் பிளைன்ல இருக்க ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல வந்து ஒரே ஒரு இதுதான் இருக்கிறாப்புல இருக்குது, ஆனா இதை ரிசால்வ் பண்ணும் போது நமக்கு இங்க ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். இந்த ஹரிசோண்டல் பிளைன்ல ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், அதுக்கான ரிசல்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், எலமெண்ட்டுக்கான பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் ஒன் லொகேஷன் ஆஃப் த பிளைன்ஸ் ஆன் விச் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட். இந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற பிரின்சிபல் பிளைன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம இன் டிகிரிஸ்ல மெஷர் பண்ணி சொல்லணும். இந்த மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் த பிளேன் ஆன் விச் இட் ஆக்ட்ஸ், இந்த எலமெண்ட்ல இருக்கிற மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுன்னு கிராஃபிக்கலா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். அதோட அந்த மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் பண்ற பிளேனை இன் ஆங்கிள்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். கிவன் டேட்டா, இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் பிளேன் ஏபி, இந்த ஏபிங்கிற பிளேன்ல வந்து இது வந்து 1000 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கு. அதே இது ரிசல்டன்ட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் நார்மல், நார்மல்னா என்னது, இந்த பிளேனுக்கு நார்மலா இருக்கிறது இந்த நார்மலுக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, 30 டிகிரிஸ்ல இருக்குது. நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் பிளேன் பிசி, இது பிசிங்கிற பிளேன், இந்த பிசி பிளேன்ல வந்து இது 600 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் பிசி பிளேன். இந்த பிசி பிளேன்ல இருக்கிற ரிசல்டன்ட் நம்ம சொல்லணும். மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டுபிடிக்கணும். லொகேஷன் ஆஃப் பிரின்சிபல் பிளேன்ஸ் எங்க இருக்குன்னு அதனுடைய ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுன்னு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். லொகேஷன் ஆஃப் மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு டிகிரிஸ்ல சொல்லணும். இப்ப இந்த டயக்ராம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தா அதே இதுதான். இது வந்து ஏபி பிளேன், இந்த ஏபி பிளேன்ல ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அல்லாட்டினா மோர் சர்க்கிள் வரையணும், சிக்மா எக்ஸ் தான் வேணும். இதை வந்து ரெண்டா ரிசால்வ் பண்ணணும். ஒன்னு வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், இன்னொன்னு வந்து ஷேரிங் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அந்த இதுதான் நமக்கு இப்ப வேணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்ப வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் ஏபி பிளேன் இஸ் 1000 × cos 30 866 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஹரிசோண்டல் காம்போனன்ட்ங்கிறது வந்து ஷேரிங் ஸ்ட்ரெஸ், டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆன் ஏபி பிளேன் 1000 × sin 30 500 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. இந்த ஓவரால் இதை எடுத்துக்கலாம். இந்த ரீஅரேஞ்ச் பண்ணதுல கிவன் டேட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண டேட்டாவும் இருக்குது. ஏபிசிங்கிற எலமெண்ட்டை ஏபிசிடின்னு ரெக்டாங்குலர் எலமெண்ட்டா இப்ப நம்ம மாத்திருக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதான் எல்லா விதத்திலையும். இப்ப நம்ம பேசிக்கா எடுத்துட்டு இதுக்கான மோர் சர்க்கிள் நம்ம வரைஞ்சி இந்த ரிக்கயர்டு இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோர் சர்க்கிள் வரையும் போது நான் இந்த பிளேனை வந்து வெர்டிக்கல் பிளைன் பின்னும் இந்த பிளேனை வந்து பிசிங்கிறத ஹரிசோண்டல் பிளைன் ஹச்சுன்னு எடுத்துக்கிறேன்.
அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. மோர் சர்க்கிள் டிரா பண்ணும் போது இங்க வந்து நான் நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி மோர் சர்க்கிள் போட்டு முடிக்கிறது வரையிலும் இருக்கிற 14 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கிறேன். 1 by 1 இதையும் சைட் பை சைடா பாத்துக்கிட்டே வருவோம். ஓகே, இப்ப இந்த எலமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து மோர் சர்க்கிள் போட்டு நமக்கு வேண்டிய இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி மோர் சர்க்கிள் போடுறதுங்கிறத இப்ப பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து செலக்ட் ஏ சூட்டபிள் ஸ்கேல், அதை பார்ப்போம். இப்ப நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் 866, 500 and 600 இந்த மூணு இது இருக்குது, அதுக்கு சூட்டபிளா இருக்கிறாப்புல ஒரு ஸ்கேல்ங்கிறது 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 100 newton per centimeter square நான் எடுத்திருக்கிறேன். இந்த வெர்டிகல் பிளைன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் 866 newton per centimeter square இருக்கு. இதை ஸ்கேலா கன்வெர்ட் பண்ணோம்னா எத்தனை சென்டிமீட்டர் வருது? இதை வந்து 100 டிவைட் பண்ணணும். அப்ப 8.6 centimeter நம்ம டிரா பண்ணோம்னா 866 newton per centimeter square மெஷர் பண்ணும். அதே மாதிரி டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டவுங்கிறது வந்து 500 newton per centimeter square, இதை ஸ்கேலா கன்வெர்ட் பண்ணோம்னா 5 centimeter. எச் பிளேன்ல வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் 600 newton per centimeter square வந்து நம்ம 6 centimeters டிரா பண்ணணும். டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டவ் 500 newton per centimeter square வந்து 5 centimeters போடணும். இதுதான் ஸ்கேல பொறுத்த அளவுல. இப்ப நம்ம ஷைன் கன்வென்ஷனையும் பாத்துருவோம். ஸ்ட்ரெஸ்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வெர்டிகல் பிளைன்ல ஆக்ட் பண்ற ஷியர் ஸ்ட்ரெஸ் இது ஒண்ணு அப்வர்ட்லயும் இங்க வந்து டவுன்வர்ட்லயும் இருக்கு. எலமெண்ட்ட வந்து எந்த டைரக்ஷன்ல இது ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பொறுத்தளவுல ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ். அதே சமயத்துல இந்த ஹரிசோண்டல் பிளேன்ல ஷியரிங் ஸ்ட்ரெஸ் கிளாக்வைஸ் ஒர்க் பண்ணுது, கிளாக்வைஸ் வந்து பாசிட்டிவ். அது இந்த கோஆர்டினேட் பண்ணி எடுக்கும் போது கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து இப்ப நம்ம பிளேன் வி அண்ட் பிளேன் ஹெச்சுக்கான கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சு நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதை தொடர்ந்து அப்படி மோர் சர்க்கிள் நம்ம இப்ப டிரா பண்ணுவோம். இந்த பிளேன் வி உடைய கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டாவது நம்ம சர்க்கிள் போடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து சிக்மா என் வரப்போது, ஒய் ஆக்சிஸ்ல வந்து டவ் வரப்போது. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 866 இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஷேரிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது 500 newton per centimeter square இருக்கு. இப்ப அந்த தான் இதுல போட்டிருக்கேன் 866, ஆனா இங்க மைனஸ் போட்டிருக்கேன். ஷேரிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ்னு இங்க கொடுத்துருக்கோம், அதனாலதான் இங்க மைனஸ் வருது. அதை நம்ம ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணும் போது 8.6 - -5 centimeter. ஓகே, இதே மாதிரி பிளைன் ஹச் உடைய கோஆர்டினேட்டை நம்ம முதல்ல பார்த்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் முதல்ல போடுவோம், அது வந்து 600 newton per centimeter square - 500 newton per centimeter square. ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணும் போது 6 centimeter - 5 centimeter. இப்ப ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் சூட்டபிள் ஸ்கேல். இந்த ஃபர்ஸ்ட் சூட்டபிள் ஸ்கேல்ங்கிறத நம்ம ஏற்கனவே ஸ்கேல் எடுத்துட்டோம், கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து டிரா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அதுக்கு பிறகு லொகேட் த பாயிண்ட் ஏ, எக்ஸ் ஆக்சிஸ்லயே இருக்கும், அது வந்து சிக்மா எக்ஸ் 866 - 0. இத நம்ம ஸ்கேல்ல சொல்றதா இருந்தா என்ன ஆகும்? 8.6 centimeter - 0. அதே மாதிரி பி பாயிண்ட், பி பாயிண்ட் வந்து சிக்மா ஒய் ரெப்ரசென்ட் பண்ணும் போது 600 - 0 ஸ்கேல்ல போடும் போது 6 centimeter - 0 லொகேட் பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து லொகேட் த பிளேன்ஸ் பி அண்ட் ஹெச். இதுக்கு நம்ம அங்க ஸ்கேல்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம், அதனால இதை அதுபடி போட்டுடலாம். அடுத்து ஜாயின் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் ஹெச். அப்ப 5 steps நம்ம இப்ப பாத்துருக்கிறோம். அடுத்த பேஜ்ல இந்த 5 steps போட்டுட்டு அடுத்து 6ல இருந்து ஒன்னொன்னா பார்ப்போம். அந்த 5 steps கடகடன்னு நம்ம இப்ப செய்வோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம பிக்ஸ் பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் சிக்மா என், இந்த சைட்ல இருக்கிறது பாசிட்டிவ், இது வந்து 0 ஆரிஜின், இங்க இருக்கிறது மைனஸ் சிக்மா என். இங்க அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல இது பிளஸ் டவ், இங்க இது வந்து மைனஸ் டவ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிக்மா எக்ஸையும் சிக்மா ஒய் பாயிண்ட் ஏ அண்ட் பிங்கிறத லொகேட் பண்ணணும்னு சொன்னோம். இப்ப 0ல இருந்து சிக்மா எக்ஸ் வந்து 8.6 centimeter நம்ம லொகேட் பண்ணணும். 7 8
இதுல பாயிண்ட் சிக்ஸ் இந்த இடத்துல லொகேட் பண்ணிக்கிடுவோம் பாயிண்ட் ஏ. அடுத்து சிக்மா ஒய் லொகேட் பண்ணணும் பி பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் சிக்ஸ். அப்ப இந்த இடத்துல தான் இந்த பி பாயிண்ட் இருக்கு. இது வந்து பி. அடுத்த ஸ்டெப் பாயிண்ட் வியவும் பாயிண்ட் ஹச்சையும் நம்ம லொகேட் பண்ணுவோம். பாயிண்ட் வின்னு சொல்றதை விட பிளேன் வி நம்ம சொல்லணும். இது வந்து 8.6 கமா மைனஸ் ஃபைவா இருக்கு. இந்த 8.6 நம்ம ஏன்னு லொகேட் பண்ணி இருக்கிறோம். இதுல இருந்து 5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம கீழே வரணும். 4, 5 இங்க இருக்கு பாயிண்ட் வி. அதே மாதிரி பிளேன் ஹச் வந்து 6.5. நம்ம பி பாயிண்ட் வந்து 6 நம்ம லொகேட் பண்ணி இருக்கிறோம். இது பாசிட்டிவ்ல இருக்குது 5. அப்ப இந்த பாயிண்ட் தான் வந்து ஹச். அடுத்த ஸ்டெப் ஜாயின் பாயிண்ட்ஸ் ஹச் அண்ட் வி. இப்ப நம்ம ஹச் அண்ட் வி ஜாயின் பண்ணியாச்சு. இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட வந்து சின்னு கொடுத்துருவோம். என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்ங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு வந்து மறுபடியும் பண்ணுவோம். வித் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் சி இதுவரையில் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப 7 டிரா எ சர்க்கிள் டேக்கிங் சி அஸ் சென்டர் அண்ட் சி ஹெச் அஸ் த ரேடியஸ் நேம் த இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்க்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் டி அண்ட் இ. நம்ம வரைகிற சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ ரெண்டு இடத்துல கட் பண்ணும். அதுக்கு ரெண்டுக்கும் டி அண்ட் இன்னு நம்ம நேம் கொடுக்கணும். இதுல எப்படி நேம் கொடுக்கணும்? ஓடி வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும். அதே மாதிரி ஓஇ வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும். அப்ப அதை நம்ம கேரி அவுட் பண்ணுவோம் வாங்க. இப்ப நம்ம சர்க்கிள் ஒண்ணு டிரா பண்ணணும் சிஏ சென்டரா வச்சு. இப்ப சிஏ சென்டரா வச்சு ரேடியஸ் வந்து சிஹெச்சா இருக்கலாம் அல்லது சிவியா இருக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே ரேடியஸ் தான். இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியாச்சு. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எல்லாம் நம்ம நேம் கொடுக்கணும். டின்னு நேம் கொடுப்போம். இங்க இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்க்கு வந்து இன்னு நேம் கொடுப்போம். ஓடி மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஓஇ மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். நம்ம ரெண்டாவது மெஷர் பண்ணி அதை எழுதிக்கிடுவோம். நம்ம இதுவரையில் என்ன பண்ணிருக்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கிறோம். இதுல பாயிண்ட் ஏ அண்ட் பி லொகேட் பண்ணிருக்கிறோம். தென் பாயிண்ட் ஹச் அண்ட் பாயிண்ட் வி நம்ம லொகேட் பண்ணோம். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இன்டர்செக்ட் பண்ற இடத்த சிங்கிற பாயிண்டா நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்ப சிஏ சென்டரா வச்சு சிவி வந்து ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியாச்சு. இந்த சர்க்கிள் வந்து டிங்கிற இடத்துலயும் இங்கிற இடத்துலயும் கட் பண்ணுது. இந்த ஓடிங்கிறது வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஓஇங்கிறது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இனி நம்ம ஸ்டெப்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோ அதை கேரி அவுட் பண்ணுவோம். ஸ்டெப்ஸ் போய் பார்ப்போம். 9 ஜாயின் த பாயிண்ட்ஸ் ஹச் அண்ட் ஓ. ஓ ஹச் இஸ் த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் ஹச் பிளேன். இந்த ஹச் பிளேன்ல இருக்கிற ரிசல்டன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. அந்த வந்து நம்ம ஓவும் ஹச்சையும் ஜாயின் பண்ணி மெஷர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து டிரா ரேடியை CF அண்ட் CG பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல சி வழியவா பெர்பெண்டிகுலரா ஒரு டயாமீட்டர் வரையணும். அது வந்து CF அண்ட் CG. இந்த மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் 11, 12, 13 எல்லாம் வந்து மெஷர் பண்ணதன் சொல்லிருக்கு ஆங்கிள்ஸ் எல்லாம். அது ரெண்டாவது பார்ப்போம். இதை முதல்ல டிரா பண்ணிடுவோம். இப்ப O அண்ட் H நம்ம ஜாயின் பண்ணணும். OH ஜாயின் பண்ணியாச்சு. OH நம்ம மெஷர் பண்ணோம்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் ஹச் பிளேன்ல இருக்கிறது நமக்கு கிடைக்கும். இனி வந்து இந்த சி வழிய நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் டயாமீட்டர் டிரா பண்ணணும். மேல ஒரு இது வரைஞ்சாச்சு, இதுலயும் ஒண்ணு டிரா பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் பாயிண்ட் F. இது வந்து G. ஓகே, CF வந்து மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கிடுவோம். முதல்ல ஓடி அண்ட் ஓஇ மெஷர் பண்ணுவோம். 12.5 இருக்குது, 12.5 சென்டிமீட்டர் இருக்குது. இதை நம்ம ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணோம்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1250 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஓஇ நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓஇ வந்து இங்க 2.1 வருது. 2.1 இத நம்ம ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணோம்னா 210 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப நம்ம அதே மாதிரி ஓஹெச் மெஷர் பண்ணுவோம். ஓஹெச் 7.8 வருது. 7.8 இத ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணோம்னா 780 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிஎஃப் நம்ம அதே மாதிரி மெஷர் பண்ணுவோம். இது வந்து 5.2 வருது.
5.2 இது ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணும்போது 520 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவரையில் இருக்கிறதெல்லாம் மெஷர் பண்ணியாச்சு, இனி ஆங்கிள்ஸ் தான் மெஷர் பண்ணணும், அதையும் மெஷர் பண்ணிடுவோம். மெஷர் பண்ணி ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது வந்து 10 ஸ்டெப்ஸோட முடிஞ்சது. இப்ப 11, 12, 13, 14 இந்த இதுகள்ல ஆங்கிள் மெஷர் பண்ண வேண்டியது இருக்கு. ஆங்கிள் மெஷர் பண்ணிட்டு ஃபைனலா வெரிஃபை த ஆன்சர்ஸ் வித் அனலிட்டிக்கல் மெத்தட் ஆன்சர்ஸ். இதுல கிடைக்கிற ஆன்சர்ஸ் அனலிட்டிக்கல் மெத்தட் ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்ப 11th இது வந்து மெஷர் த ஆங்கிள்ஸ் ECD அண்ட் ஆங்கிள் VCE ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இப்ப மெஷர் பண்ணணும். VCD VCE அப்படி வர்ற ஆன்சர்ஸ் வந்து அஸ் பிரின்சிபல் பிளேன் ஆங்கிள்ஸ் 2θ. ஆங்கிள் VCDங்கிறது 2θ, அதே மாதிரி ஆங்கிள் VCEங்கிறதும் 2θ. ஓகே, இத முதல்ல 11th பாயிண்ட நம்ம இது பண்ணுவோம். VCDங்கிறத இங்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணணும். VCE இதையும் இங்கிருந்து இதுவரையில் இப்படி மெஷர் பண்ணுவோம். ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆங்கிள் VCD இங்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரும்போது 75 degree இருக்குது. இந்த 75 degreeங்கிறது 2θ. இப்போ நம்ம அதை நோட் பண்ணிக்கிடுவோம். ஆங்கிள் VCD தட் இஸ் 2θ இஸ் ஈக்குவல் டு 75 degrees. அடுத்ததை நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்ப இதுவரையில மெஷர் பண்ணிருக்கிறதுல VCH வரையிலும் 180 degree இருக்குது. இன்னும் ஃபர்தரா இங்க நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்ப ஆங்கிள் HCE வந்து 75 degree. 75 degree காட்டுது. VCH வந்து 180 degree. 180 + 75 ஆங்கிள் VCE 255. இதையும் நோட் பண்ணிக்கிடுவோம். இப்ப ஆங்கிள் VCE that is 2θ is equal to 255 degree. இப்ப இதுல தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். மற்றதையும் மெஷர் பண்ணிட்டு அது கடைசியில் ஆன்சர்ஸ் பார்ப்போம். 12th வந்து மெஷர் த ஆங்கிள்ஸ் ஆங்கிள் VCG அண்ட் VCF கிளாக் வைஸ். இது வந்து அஸ் மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் ஆங்கிள்ஸ் 2θ. ஆங்கிள் VCG இது வந்து கிளாக் வைஸ் மெஷர் பண்ணணும். இன்னொரு இது வந்து ஆங்கிள் VCF இந்த வெர்டிகலா இருக்கிறது, இதுவரையிலும் நம்ம மெஷர் பண்ணணும். ஆங்கிள் VCG வந்து 15 degrees காட்டுது. இதையும் நோட் பண்ணிக்கிடுவோம். ஆங்கிள் VCG வந்து 15 degrees. இது வந்து 2θ. இன்னொரு இது வந்து VCF நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ இதே மாதிரி VCH வரையிலும் 180 degree இருக்கு, மீதி இருக்கிற இதை மட்டும் நம்ம மெஷர். இங்கே இது வந்து 15 degrees காட்டுது. அப்போ 180 + 15 = 195. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம கிளாக் வைஸில் மெஷர் பண்ணியிருக்கோம், அதை நல்லா நீங்கள் நினைவு வச்சிருக்கணும். இந்த ஆங்கிள் VCF-ஐயும் இப்போ நோட் பண்ணிடுவோம். இதுவும் 2θ தான். 180 + 15 தட் இஸ் 195 degree. ஓகே, 4 ஆங்கிள்ஸ் நம்ம மெஷர் பண்ணிட்டோம். மெஷர் த ரிக்வயர்ட் டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர் அண்ட் தென் மல்டிப்ளை பை ஸ்கேல் டு கெட் த ரிசல்ட்ஸ். அதுவும் நம்ம பண்ணிட்டோம். இப்ப இந்த இதுல 2θங்கிறத தீட்டா வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா தென் வி கேன் வெரிஃபை த ஆன்சர்ஸ் வித் அனலிட்டிக்கல் மெத்தட் ஆன்சர். இப்ப அதையும் பார்த்துருவோம். இப்ப இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் தனியா எடுத்து எழுதுவோம், அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரிசல்டன் ஸ்ட்ரெஸ் ஆன் ஹச் பிளேன் OH-ங்கிறத நம்ம மெஷர் பண்ணி ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணும்போது 780 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் OD-ங்கிறத மெஷர் பண்ணி ஸ்கேலால மல்டிப்ளை பண்ணும்போது 1250 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் OE வந்து 210 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து CF தட் இஸ் ஈக்குவல் டு 120 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். பிரின்சிபல் பிளைன்ஸ் வந்து 2 ஆங்கிள் கிடைக்கும். இந்த 2 ஆங்கிள் கடையில எப்பயுமே 90 degree டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா எப்பயுமே இந்த மேஜர் பிரின்சிபல் பிளைனும் மைனர் பிரின்சிபல் பிளைனும் இதே மாதிரி 90 degreeல தான் விலகி இருக்கும். அதே மாதிரி இங்க மேஜர் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளைன்ஸ் வந்து 2 பிளைன் வந்திருக்கு. மேஜர் பிரின்சிபல் பிளைன் ஆங்கிள்ஸ் வந்து 2 ஆங்கிள்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த இதுலயும் இதே மாதிரி தான், மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளைன்ஸும் இதே மாதிரி 90 degreesல தான் விலகி இருக்கும். 2 இது வந்திருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் மாடியூல்ல
இதே ப்ராப்ளத்தை அனலிட்டிக்கலாக போட்டோம். அனலிட்டிக்கலாக போடும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து 781 வந்திருக்கு. இதில் 1 N/cm² டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில் கரெக்டாக இதே அளவே வந்திருக்கு, சரியாக இருக்குது. மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில் அதில் 215 N/cm² வந்திருக்கு, 210 வந்திருக்கு. இந்த எரரை பர்சன்டேஜில் பார்த்தா அலோவபிள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நான் வச்சுருக்கிற சாஃப்ட்வேரில் துல்லியமாக மெஷர் பண்ண முடியாது, அதனால தான் இது அப்ராக்சிமேஷன் தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதே மாதிரி 517 வந்திருக்கு. இதில் 3 N/cm² டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. பிரின்சிபல் பிளைன்ஸ் வந்து பொறுத்தளவில் 37.5, 127.5, இது எக்ஸாக்டாக கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில் 7.45 and 97.45, இதுவும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த இதை ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்து நல்ல லென்த்தியாக வந்திருக்குது. என்னென்ன ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் இதில் தனியாக கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்லாம் நீங்கள் இதை எழுத வேண்டியதில்லை, ஆனால் இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். இது மோர் சர்க்கிள் நம்ம போட்ட இது, இல்லை சைன் கன்வென்ஷன் நீங்கள் கட்டாயமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நல்ல தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதில்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ணும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து ஏயூ மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பாருங்கள், உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.